மேல்நாட்டு மருமனுடைய தலைப்பு எதற்காண்டி நான் இந்த படத்துக்கு அப்படி ஒரு தலைப்பை வச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த படத்துல வரக்கூடிய கதாநாயகனுடைய ஆசை ஒரு வெள்ளக்கார பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேல்நாட்டுல செட்டில் ஆகணும்னு அவருடைய ஆசை. அந்த ஆசைன்னு சொல்றத விட அந்த லட்சியம் நிறைவேறும் போது ஒரு சின்ன ஒரு கருவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னன்னா, பணம் சம்பாதிக்க பல நாடு பறக்கலாம், ஆனா பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் நம்ம நாட்டை மிஞ்ச வேற எந்த நாடும் கிடையாது. மேல்நாட்டு மருமகன் அப்படிங்கிற படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து நான் மேல்நாட்டு மருமகன் ராஜ்கமல் தாங்க பேசுறேன். இந்த படத்தோட கதைநாயகன் நான் தான். நான் நம்ம கேரக்டரை பத்தி மட்டும் சொல்றேன். சூப்பரான ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர், லைஃப்ல எப்படியாவது ஒரு ஃபிகரை உசார் பண்ணி, அதாவது ஒரு ஃபாரின் ஃபிகரை உசார் பண்ணி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு லோக்கல் மகாபலிபுரத்து கைடு கேரக்டர். ஹாய், வணக்கம். Thank you for coming to Melnattu Marumagan or the press meet. Melnattu Marumagan movie has been written and directed by Mr. MSS. Raj Kamal, previous TV actor, அவங்க தான் ஹீரோவா நடிக்காங்க. நான் அந்த மூவியில் தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோயினாக நடிச்சிருக்கு. அதுக்கு முன்னே சின்ன கேரக்டர் ஹோல் பண்ணிட்டோம். ஸோ என் பேர் வந்து கிஷோர் குமார். நான் மேல்நாட்டு மருமகன் படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. ஹீரோ ராஜ்கமல், ஹீரோயின் ஆண்ட்ரியன், இயக்குனர் வந்து திரு MSS அவர்கள், உதயா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் முத்துக்குமார், ஆகாட்டி ஆறுமுகம், நாஞ்சில் ராஜன் அப்படின்னு ஒரு புது லிரிக் ரைட்டர், அதோட ஆகாட்டி ஆறுமுகம் அவரே எழுதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சபாஷ் நாயுடு படம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே பல சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கு அதன் தயாரிப்பு நிறுவனமான லைகா மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்.